முதல் வகுப்பு சூழ்நிலையல் பாடம் மூன்றாம் பருவம் அலகு மூன்று போக்குவரத்து. இந்த போக்குவரத்துலப்பா போன வீடியோவில் தரையில் செல்லும் வாகனங்கள், தண்டவாளத்தில் செல்பவை, தண்ணீரில் செல்லும் வாகனம், ஆகாயத்தில் செல்லும் வாகனம் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இந்த வாகனங்கள் எல்லாமே இப்போ இப்படி அதுவாகவே போயிடுமா? இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம சாப்பிடலை அப்படின்னா நம்மளால் வேலை செய்ய முடியுமா? முடியாது. நம்ம சாப்பிட்டா தான் என்ன செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். அப்போ நமக்கு தேவையான உணவை நம்ம வயிற்றுக்குள்ள போடுறோம். அதே போல் ஒரு சில வாகனங்களுக்கு உணவு தேவையில்லை, ஒரு சிலவை கண்டிப்பாக உணவு கொடுக்க வேண்டும். அது என்னது, சோறாக்கி உள்ளே கொடுக்குறதா? இல்லைப்பா. அதாவது அதற்கு தேவையான பெட்ரோல் அல்லது டீசல் இந்த ரெண்டில் கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்கு வேணும். இப்போ முதல் படம் பாருங்க, ஆட்டோ. ஆட்டோவில் நீங்கள் போயிருப்பீங்களப்பா. ஒரு சில இடங்கள்லாம் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பேங்க் பங்க் இருக்கும், அதில் என்ன செய்வாங்க, பெட்ரோல் போடுவாங்க, பார்த்துருக்கீங்கல்ல. அதே போல் மிதி வண்டி எங்கேயாவது பெட்ரோல் போடுற இடத்துல நிற்க பார்த்துருக்கியா? அது தேவையில்லை. நம்மளாக எடுத்துக்கிட்டு வண்டியை நம்மளாவே ஓட்டலாம், அதுக்கு தேவை கிடையாது. அதுக்கடுத்து பாருங்க, மினி சரக்குந்து நிற்கிதுப்பா, அதுக்கு கனரக வாகனம், அது கண்டிப்பாக எரிபொருள் அதற்கு தேவை. இந்த பக்கம் இந்த நான்காவது படம் பாருங்க, இது ரிக்ஷா. இந்த ரிக்ஷா வந்து எரிபொருள் தேவையில்லை, இந்த சீட்டில் உட்காந்து ஓட்டிட்டு போயிடலாம், அது வண்டி ஓடும். இதற்கு கண்டிப்பாக எரிபொருள் தேவை. இதுக்கு எரிபொருள் இல்லை என்றால் இது வானத்தில் பறக்க முடியாது. அதே போலதான் இந்த வண்டிக்கும் கண்டிப்பாக எரிபொருள் தேவை, எரிபொருள் இல்லை என்றால் இந்த வண்டி இயங்காது. அதே போலதான் உங்க அப்பாலாம் ஸ்கூட்டர் வச்சிருப்பாங்கல்ல, இருப்பா அப்பா போய் பெட்ரோல் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போவாங்கல்லப்பா, இதுவும் கண்டிப்பாக எரிபொருள் இந்த வண்டிக்கும் தேவை. இது மாட்டு வண்டி, இந்த மாட்டு வண்டிக்கு எரிபொருள் தேவையில்லை. மாடை ரெண்டையும் கூட்டி மாட்டு வண்டியில் ஒருத்தவங்க உட்காந்து இந்த மாட்டு வண்டி என்ன செய்யலாம், நம்ம ஓட்டிட்டு போகலாம். இதுவும் பார்ப்பா, இந்த வண்டிக்கும் எரிபொருள் தேவையில்லை. அப்ப இந்த எரிபொருள் எதுக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு டிக் பண்ணி மிஸ்ஸுக்கு இந்த ஒரு வாட்ஸ்அப்பில் எடுத்து போட்டு விடுங்க. சரியாப்பா, நன்றிப்பா.